ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலக் பன்னீர் தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட வந்து ஒரு கல்பாசி, 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பே லீஃப் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது கூட கொஞ்சோன் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வெங்காயத்தை வந்து பொடிசு பொடிசாக நறுக்கி அதை வந்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு 2 சின்ன தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வந்து ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பாலக்கீரையை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதை வந்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு அதை வந்து பிளெண்டரை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு அதையும் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காய தக்காளியோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி கொதித்த உடனேயும் பன்னீரை வந்து குட்டி குட்டி கியூப்ஸாக நறுக்கி அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்யூ நட் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 வந்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த கிரேவி வந்து நல்லா க்ரீமியாகவும் வந்து இருக்கும். நம்மளோட பாலக் பன்னீர் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.